தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்னைக்கென வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதங்களில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே தெரிந்த ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த தெரிந்த விஷயங்களை ரெகுலரைஸ் நாம் பண்ணும்பொழுது தான் உண்மையிலே நமக்கு அந்த படிப்பதற்குரிய பலனானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதை அதை வந்து எந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது எப்படி படித்தா நல்லாயிருக்கும் எந்த டைமில் படித்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை தவிராம ஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க ஸோ நானும் தான் சொல்கிறேன் ஆனால் ஏர்லி மார்னிங் படிக்கணும்னு சொன்னால் எந்த டைமில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நானும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் எழுந்திருக்கிறது ஒரு அஞ்சு மணியாக இருந்தாலும் ஐந்தரை மணியாக இருந்தாலும் முழு மனதோட நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொல்கிறாங்கன்றதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு படிக்கும்போது மைண்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயமுமே இருக்காது எம்டியாக இருக்கும் அந்த டைமில் தான் வந்து நம்ம பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க இதில் நான் ஏன்னா புதுசாக சொல்ல போகிறேன் ஒன்றும் புதுசு கிடையாது நீங்கள் படிப்பது அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாக நிறைய பேர் சொல்கிற விஷயங்களும் அதுதான் தான் என்னென்னா நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காந்து படிக்கணும் அல்லது வடகிழக்கு இந்ததை பகுதியை நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த பகுதியை நோக்கி நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையாவே நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சில பேர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு அல்லது வடகிழக்கு இந்த திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து படித்தீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜியோடு உங்களுக்கு நிறைய படிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும் ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சுன்னா அந்த தூக்க மயக்கம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த நேரத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் எல்லோரும் கிடையாது சில பேர் வந்து படுத்துக்கிட்டே படிப்பாங்க படுத்துட்டு புக்கை வந்து மார்மேல வச்சுக்கிட்டு அப்படியே மனப்படம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாங்க ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டு படித்தாவே நம்ம மூளைக்கு ஒரு செய்தியானது போகுது என்ன செய்தால் இவரோட உடல் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அமைதியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக தூக்க நிலைக்கு நம்மளை கொண்டு போய்விடும் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதுக்கு தான் நீங்கள் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுவும் படுக்கலாம் படுத்துக்கிட்டே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் உக் உட்கார்ந்து உட்காந்து படிக்கணும் உட்கார்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாயாமல் கொள்ளாமல் நேராக முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்து படிக்கணும் ரொம்ப நேரம் இருந்தால் அது பெயினாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது காலை நீட்டி படிக்க படிக்கக்கூடாது காலை வந்து மடக்கி தான் வச்சு படிக்கணும் இந்த மாதிரி சில அந்த சின்ன சின்ன முறைகள் இருக்குது இல்லையா இந்த முறைகளை ஃபாலோ பண்ணாவே போதும் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலை மடக்கி வச்சுருக்குது ரொம்ப நேரமாக நம்ம வந்து அந்த இந்த இந்த பொசிஷனில் நம்ம காலை வச்சிருந்தாவே கொஞ்சம் வலி வலி இருக்கும் அப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மடக்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே தவிர ஃபுல்லாகவே காலை நீட்டி போட்டுகிட்டே போட்டு ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொன்னதான் எந்த அளவுக்கு உடம்பை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தூக்கமானது வரும் அதனால் ஏன்னா ஏர்லி மார்னிங் படிக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களும் செய்யக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ரூமில் உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் கதவுகள்லாம் வந்து முழுமையாக திறந்திருக்கணும் வெளி காற்று வந்து அந்த ரூம்குள்ளே உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஃபேன் வச்சுருக்கலாம் ஏசி வச்சிருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஏழை மாநிலங்களில் நீங்கள் ஏசி இல்லாமல் இருந்து நீங்கள் சப்போஸ் ஏசி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ரிலாக்ஸாக நீங்கள் ஜன்னல் கதெல்லாம் திறந்து வச்சுட்டு நீங்கள் படித்தீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வரணும் ஏன்னா உள்ளே இருக்கிற இந்த அனலானது வெளியில் போகணும் இந்த மாதிரி விஷயங்களாம் அந்த சூழ்நிலையை மாற்றணும் இது மட்டும் இல்லை விளக்கு ஒளி அதாவது இந்த லைட்டோட வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த லைட் வெளிச்சம் தான் நேரடியாக உங்கள் முகத்தில் படுற மாதிரி இருக்கக்கூடாது எப்படி வரணும்னா அந்த அமைப்பு எப்படி வரணும் உங்கள் புத்தகமானது அடியில் இருக்கணும் இப்படி கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டோட வெளிச்சம் மேலே இருக்கணும் மேலேருந்து நேராக உங்கள் புத்தகத்து மேலே அந்த லைட் வெளிச்சம் வரணும் அந்த மாதிரி பொசிஷனில் படித்தீங்கன்னா ரொம்பவே நல்லது சில பேர் விட்டு அந்த வசதி இருக்காது பெருமளவு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்னா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து லைட் இருக்கணும் அப்படி இருந்து படித்தீங்கன்னா நேரடியாக முகத்தில் வெளிச்சம் படும்போது கண் வந்து டயர்டாகும் அதனால் தூக்கம் திரும்ப வரும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு நமக்கு நம் நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம தயார்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அதனால தான் இந்த மாதிரி விஷயம் நம்ம கவனித்து பார்க்கணும்னு சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமானது புத்தகத்து மேலே இருக்கிற மாதிரி பாருங்க அதேபோல் புத்தகமும் உங்களுடைய கண் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் ரொம்ப கிட்டவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் லாங்கில் தூரத்துலையும் இருக்கக்கூடாது ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த விசிபிள் அந்த விசிபிள் அப்படின்னு சொல்கிறது நல்லாவே இருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கக்கூடாது அதுவும் உடம்புக்கும் பிரச்சனையாகும் தூக்கமும் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பெடுத்தல் இந்த குறிப்பெடுத்து படிக்கிறது அந்த குறிப்பெடுத்து பழகுதல் அப்படின்றத நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களை படிக்கிறது வந்து எளிதில் மறக்கவே மறக்காது சே நல்ல மார்க் எடுக்கிறது நல்லாவே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன அப்படின்னு எப்படி நம்ம குறிப்பு எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் படிக்கிற விஷயங்களை எப்பயும் போல் படிச்சிக்க வேண்டிதான் அப்படி நீங்கள் படிக்கிற விஷயங்கள உங்களுக்கு எதெல்லாம் வந்து முக்கியம் அப்படின்னு தெரியுதோ அதை வந்து அடிக்கோடு போட்டுக்கோங்க இந்த அடிக்கோடுன்றது பென்சிலில் அடிக்கோடு போட்டு நீங்கள் படிச்சுங்க அல்லது வந்து தனியாக ஒரு நோட்டு வச்சு அந்த நோட்டில் அந்த குறிப்புகள் எடுத்து எழுதுங்க அப்படி எழுதி வச்சு படித்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேள்விக்கு சில ஒரு இரண்டு குறிப்புகள் மூன்று குறிப்புகள் வந்து வருது அந்த அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று குறிப்புகளும் அல்லது நான்கு குறிப்போ அந்த நோட்டில் தனியாக எழுதுங்க அந்த கொஸ்டின் எந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரோ அந்த உங்களுக்கு புரியணும் அது நீங்கள் என்ன ஆன்சர் ஃபுல்லாக எழுத போவதில்லை ஹின்ஸ் தான் எடுக்க போகிறீங்க குறிப்பை தான் எடுக்க போகிறீங்க அந்த குறிப்பை வந்து தெளிவாக எழுதுவீங்க இந்த மாதிரி குறிப்புகளை நிறையா நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதை மறக்காதுன்னு மட்டும் கிடையாது நாளைக்கு எக்ஸாம் வரும்பொழுது அந்த குறிப்புகள் எடுத்து பார்த்தனாவே அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் மறக்காது முக்கியமாக அதனால தான் நீ சொல்கிற குறிப்பு எழுத பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்னொரு விஷயமும் வந்து என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து படிப்பது என்பது ரொம்பவே நல்லது தான் அது தப்பு கிடையாது ஏன்னா சில பேர் வந்து நாம் பொதுவாக வந்து ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஹவரில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிற நேரம் கொஞ்சம் இருந்தாலும் படிக்கிற நேரமும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை பேசிக்காமல் படிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஐந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னா அந்த ஐந்து பேர் ஒன்றா கூட உட்காரலாம் ஒருத்தர் ஒருத்தர் அந்த கேள்விகளை வந்து பரிமாறி கொள்ளலாம் ஒரு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்குறது அவர் ஆன்சர் பண்ணுறது இவர்கிட்ட ஒரு பத்து கொஸ்டின் கேட்கலாம் அவர் ஆன்சர் பண்ணலாம் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக போகணும்னு சொன்னிங்கன்னா எக்ஸாம் வைக்கிறது சின்ன சின்ன கொஸ்டின் தேர்வுகள் எப்படி அப்படின்னா உங்கள் நண்பரில் இருக்கிற ஐந்து பேரில் ஒருவர் வந்து ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணணும் அந்த கொஸ்டின் ஒரு ஆன்சரை மீதி இருக்கிற நாலு பேர் வந்து எழுதணும் எல்லாருமே வந்து கொஸ்டினை ரெடி பண்ணி வச்சிடணும் அஞ்சு பேருமே கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறவர் வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாருன்னு சொன்னால் மீதி இருக்கிற நாலு பேரும் அதுக்குரிய எக்ஸாம் எழுதுங்க அடுத்தது இரண்டாவது நபர் அவருடைய கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க மீதி நாலு பேர் எழுதுங்க மூணாவது நபரை கொடுப்பாரு அவருடைய கொஸ்டினை சேர்த்து அவரை தவிர மீதி இருக்கிற நாலு பேர் இந்த மாதிரி அஞ்சு பேருமே வந்து ஒரு ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரே நாள் எழுதணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறத வந்து எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா இதில் ரெண்டு ரெண்டு வகையான விஷயங்கள் நமக்கு நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்குரிய ஆன்சரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒன்று இன்னொன்று வந்து உங்களுக்குள்ளே அதை நீங்கள் கரெக்ஷனும் பண்ணிக்கும்பொழுது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியா எது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே படிக்கும்பொழுது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டு வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டெஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து தான் படிக்கணும் ப்ளஸ் டூ தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி நெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே மெத்தட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட படிக்கும்போது மட்டும் அல்லது தனியாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கொஸ்டமாக ரெடி பண்ண சொல்லுங்கள் அவங்க வைக்கிற டெஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் இந்த டைம் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சும்மா எடுத்த எடுத்தனு கவுத்துன்னு சொல்லிட்டு ஏனோ தானு கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடாது அந்த அட்டவணை சொல்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அட்டவணை போட்டு படிக்கணும் நம்ம காலையில் எந்திருக்கிறீங்கன்னா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படி படிக்கும்போது என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அட்டவணை நீங்கள் போட்டு அந்த அட்டவணை படி படிக்கிறதும் ரொம்பவே நல்லது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோன்னா அட்டவணை போட்டு படித்தா யார் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபா ஃபாலோ பண்ணுறது கிடையாது இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு படித்து பாருங்கள் அதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் உங்களுக்கு நிறையாவே தெரியும் ஸோ இந்த அட்டவணையெல்லாம் போட தேவையில்ல நாம் வந்து நிறைய பக்கங்கள் எழுதுனா போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய பக்கங்கள் எழுதுனா அதிக மார்க் உங்களுக்கு கிடைக்கமான நிச்சயமாக கிடையாது நீங்கள் என்னென்னலாம் எழுதுனீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் எவ்வளோ எழுதுனீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது அதனால் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதிக பக்கங்கள் எழுதுவதை தவிர்த்து உண்மையான விஷயங்களை சரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் எழுத பழகினீங்கன்னு சொன்னால் மதிப்பெண் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டினியூவாக நீங்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஒருபடியாக படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது ஸோ உங்கள் ஸ்கூல்லேயே கூட பாருங்கள் அல்லது காலேஜில் கூட பாருங்கள் ஒரு பீரியட் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் மட்டும்தான் ஒரு பீரியட் நமக்கு வச்சுருப்பாங்க அது உடனே வேறு ஒரு டீச்சர் வருவார் வேறு ஒரு சப்ஜெக்ட் நமக்கு நடத்துகிறாங்க ஸோ என்ன காரணம்னா நம்ம மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன வந்து ரொம்ப கண்டினியூவாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் அது எடுத்துக்கிற விஷயம் கிரகித்து எடுத்துக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும் மீதியெலாம் இருக்காது சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி படிக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கிறீங்கன்னா ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எழுந்து நடமாடுங்க ஒரு தண்ணி குடிக்கலாம் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுறன்ட்ட பேரில் போய் டிவி போய் ஆன் பண்ணக்கூடாது அது டிவி ஆன் பண்ணிட்டேன்னா அதில் போய் அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு திரும்ப வரமாட்டீங்க படிக்கிறதுக்கு அதனால் அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க அப்போ கண்டினியூவாக படிக்காம ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கொடுங்க அந்த மாதிரி பிரேக் கொடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் படிப்பது என்பது அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டினியூவாக இருக்கும் அதான் முக்கியம் அந்த அஞ்சு நிமிஷம் பிரேக்கு இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களால் படிக்க முடியும் அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து ஒரு கோச்சிங் சென்டர்லையோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது மட்டுமே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மாணவர்கள்ட்ட பகிர்ந்த விஷயங்கள தான் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்